ஃப்ரெண்ட்ஸ் அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா பெப்பர் சிக்கன் செய்ய போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணி எண்ணெயை ஊற்றிட்டு அந்த எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஆனியன் போடணும். ஓகேவா? ஆனியன் போட்டு நல்லா பார்த்தீங்கன்னா அதை நல்லா வதக்கணும். நல்லா அந்த ப்ரௌனிஷ் கலரில் வர மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கல்லுப்பு இருக்குல்ல, அந்த கல்லுப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு விழுது பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா ஒரு ஸ்பெஷலான மசாலா போட்டிருக்காங்க, அதை நான் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி இருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தக்காளி நல்லா கட் பண்ணி இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஓகேவா? இந்த பெப்பர் சிக்கனுக்கு இந்த மசாலா போட்டு செஞ்சோம்னா சும்மா அரோமாவாக சும்மா வேறு லெவலாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் போல் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்பெஷல் மசாலா. இந்த மசாலா உங்களுக்கு எப்படி பண்ணுறோன்னு வேணும்னு சொல்லிட்டீங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வேணால் நான் போடுறேன். ஓகே? இது பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா நல்லா அப்படியே இதுக்கு மேலே அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே சிக்கன் அப்படியே போடணும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் செட்டிநாடு அந்த கார்புடி சைடெலாம் செம்ம ஸ்பெஷல் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இதெல்லாம், இந்த பெப்பர் சிக்கன்லாம். ஸோ இதை நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா நல்லா இதை வந்து நீங்கள் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா சுண்ட வச்சிங்கன்னா இட்லி தோசை சாம்பார் எல்லாத்தையும் இட்லி தோசை எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம். பட் வந்து நாங்கள் வந்து இப்போ சாப்பாடு செய்கிறனால கொஞ்சம் கெட்டியாக செய்கிறோம். இப்போ அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா பெப்பர் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், நல்லா குறை குறை நரைச்சி அந்த பெப்பரில் வந்து தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றிட்டு அதை பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த பெப்பர் சிக்கனுக்கு நம்ம அந்த செஞ்ச மசாலா அப்புறம் அந்த பெப்பரு அந்த வாசனை செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இஞ்சி பூண்டு விழுது எல்லாம் சேர்த்து சும்மா வேறு லெவலாக இருக்கும். இங்கே பாருங்கள். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மல்லித்தூள். ஓகேவா? மல்லித்தூள் வந்து உங்களுக்கு தேவையானாலும் எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன்லேருந்து 2 டேபிள் ஸ்பூன்குள்ளே சேர்த்துக்கிறேன். நான் பார்த்தீங்கன்னா காரம் கம்மியாக இருக்கிறதுனால காஷ்மீர் சில்லி பவுடர் எடுத்துக்கிறேன். காஷ்மீர் சில்லி பவுடர் பார்த்தீங்கன்னா காரம் கம்மியாக இருக்கும், கலர் அதிகமாக இருக்கும், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மல்லித்தலை இருக்குல்ல, மல்லித்தலை சேர்த்துட்டு மல்லி சேர்த்துட்டு இப்போ வந்து நம்ம மூடி வச்சிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் நல்லா அந்த கிரே இந்த அதுன்னா அந்த குருமா மாதிரி ரெடி. இது பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பாடு செஞ்சு சாப்பிட்லாம். பட் எனக்கு வந்து இந்த மாதிரி இருந்தால் பிடிக்காதுங்க. நான் வந்து இன்னும் நல்லா பார்த்தீங்கன்னா அதை வந்து நல்லா அதுனா இந்த மாதிரி நல்லா கிரேவி மாதிரி பண்ணுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கிரேவி வந்து கிடைச்சிருக்கு. ஓகேவா? இப்போ பாருங்கள் நீங்கள் இதை இன்னும் கூட நீங்கள் சுண்டை வச்சு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா இட்லி சப்பாத்தி எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம். அவ்வளோதான் நம்மளுக்கு பெப்பர் சிக்கன் ரெடி. இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா வீட்டில் சுலபமாக நீங்களே செஞ்சிடலாம். வேறு லெவலாக இருக்கும் இது. நீங்கள் வீட்டில் இந்த கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிஷ்ஷை. இப்போ நான் பிக்ஸெல்லாம் காமிக்கிறேன். இப்போ நம்ம சாப்பிடலாம். பாருங்க இப்போ வந்து ஒரு சிக்கன் பீஸ் நல்லா வேற லெவலா இருக்கு. இங்க பாருங்க சிக்கன் செம்மையா வந்திருக்குது. இப்ப நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ரைஸ்ல வச்சு மல்லைத்தத்துக்கும் சும்மா வேற லெவலா இருக்கு. இந்த பெப்பர் சிக்கன் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சேர்த்து இந்த ஸ்பெஷல் மசாலா
அப்புறம் இந்த பெப்பரு அதெல்லாம் நம்ம சேர்த்து சிக்கனோடு நம்ம சேர்த்து சாப்பிட்றப்போ வேற லெவலா இருக்கு. நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா செஃபியா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. ஓகே டாடா பை பை சி யூ. நல்லதே பேசுங்க, நல்லதே நினைங்க, நல்லதே நடை.